வீடியோல நம்ம கிளிம்ஸ் ஆஃப் இலுமினாட்டியை பத்தி பார்க்க போறோம். The Illuminati will see you now. முதல்ல இலுமினாட்டின் ஒண்ணு இருக்கா இல்லையா? நம்பலாமா நம்பப்படாதா? இது எனக்கு தெரிஞ்சாங்க. சரி, இருக்குனே வெச்சுப்போம். என்னடா வெச்சுக்கிறது? நான் வெச்சுக்கிறது. சரி, இருக்கு. ஆக்சுவலாக இலுமினாட்டின் ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னே ஒரு குழப்பம் இருக்குது. ப்ளஸ் இலுமினாட்டிங்கிறது ஒரு மித் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வேறு மாதிரியும் சொல்லலாம், இலுமினாட்டி அப்படிங்கிறது ஒரு மித்துன்னு நம்மளை நம்ப வச்சுருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம். இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலுமினாட்டியோட எக்ஸிஸ்டன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. ஏன் ஃபீல் பண்ண முடியலன்னா, இலுமினாட்டி எப்போவுமே டைரெக்டாக இறங்கி வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் டாமினேட் பண்ணாது. பிகாஸ் நாம் உருவாக்கின ஒரு விஷயம் ஃபியூச்சரில் நமக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி இலுமினாட்டி நிறைய விஷயங்களை உருவாக்கியிருக்கு. அதில் சில விஷயங்கள் தான் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர், யூடியூப் கூட. இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபியூச்சரில் இலுமினாட்டிக்கே அகேன்ஸ்டாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால இலுமினாட்டி ஸ்டெயிட்டாக டாமினேட் பண்ணாது, சுற்றி வளைச்சி பாலிஷ்டாக தலுக்ஸாக தான் டாமினேட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என் முன்னாடி ஒரு ஆப்பிள் ஒரு வாழைப்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு ஆப்பிளை சூஸ் பண்ணுறேன். நான் என்ன நினப்பேன்னா, ஆப்பிளை நான் தான் சூஸ் பண்ணேன்னு நினப்பேன். ஆனால் உண்மை என்னென்னா, என்னை ஆப்பிளை சூஸ் பண்ண வச்சுருக்காங்க. வி ஆல் ஆர் ஹிப்னடைஸ்ட். நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் இதான் உண்மை. நாம் வந்து நம்மளை ஸ்டேட்டாக அடிமைகள்னு சொல்லிட முடியாது. நம்ம வந்து அடிமைகள்னு தெரியாமல் சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற முட்டாள் அடிமைகள்னு சொல்லலாம். இந்த ஜாங்கோ அன்செயின்டு மாதிரி இந்த ஸ்லேவரிலேருந்து நாம் அன்செயின் ஆகணும் அப்படின்னா ஒரே வழி தான் இருக்குது. வி ஹாவ் டு கிரியேட் அவர் ஓன் டெக்னாலஜி. பயப்படிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி.